அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவது எப்படி? தான் முக்கியம். எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பான், விசேஷமாக அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ் பாதுகாப்பானே. அந்த அடியார்களுடைய பட்டியலில் என்னையும் உங்களையும் இணைத்துக் கொள்வது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது அழைத்தார்கள், யா குலாம் இன்னி உஅல்லிமுக்க கலிமாத்தின், சில வார்த்தைகளை உனக்கு கற்றுத்தருகிறேன் சிறுவனே. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் அல்லாஹ்வும் உன்னை பாதுகாப்பான். யஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்தால் உனக்கு முன்னால் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வாய். அல்லாஹ்வை பாதுகாத்தல் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை, அல்லாஹ் ஹலாலாக்கியதை அல்லாஹ் தடுத்ததை என எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை பாதுகாப்பவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை ஒருவர் பாதுகாத்தால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கேட்டால் அல்லாஹ்விடத்திலே கேள், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு, ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு நன்மையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, ஒட்டுமொத்த சமூகமும் உனக்கு ஒரு தீமையை அளிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நடக்காது, அவன் பாதுகாவலன். அவனுடைய பாதுகாப்பு வேண்டுமென்றால் யஹ்ஃபதில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகார். அல்லாஹ்வை பாதுகார் என்றால் அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை சட்டங்களை பாதுகார். அல்லாஹ்வுடைய சட்டங்களை வரைமுறைகளில் வரைமுறைகளை பாதுகாப்பதில் மேன்மையானது அத்தௌஹீத். அத்தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தி வணங்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை அழைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், முஆதிற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் வார்த்தைகளால் அளந்து விட முடியாது. யா முஆத் இன்னி யுஹிப்புக், ஒரு முறை சொல்லுவார்கள், முஆதே உன்னை நான் நேசிக்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், ரசூலுடைய வார்த்தை முஆதிற்கு அவ்வளவு கண்ணியம் பொருந்திய பெயர். மனிதர் அவர் முஆதை அழைத்தார்கள். வாகனத்தில் பின்னால் முஆத் அமர்ந்திருக்கிறார்கள். யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ் வ ஸஅதைக, இதோ ஆஜராகி விட்டேன். எதுவும் சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதர். சிறிது நேரம் கழிகிறது. யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ், லப்பைக ரசூலல்லாஹ் வ ஸஅதைக, இதோ ஆஜராகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கூட கேட்கவில்லை. என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள் ரசூலுக்கு. யா முஆத் லப்பைக யா ரசூலல்லாஹ் வ ஸஅதைக, ஹல் தத்ரி மா ஹக்குல்லாஹ் அலல் இபாத், அடியார்கள் மீது அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய, அடியார்களுக்கு அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம். முஆத் சொன்னார்கள், அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் தானே தெரியும். அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய கடமை, அவனை ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைத்து விடக்கூடாது. யா முஆத், கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என்ன ஒரு உரையாடல் பாடுங்கள் இரண்டு நேசர்களுக்கு இடையில். லப்பைக யா ரசூலல்லாஹ் வ ஸஅதைக், இதோ ஆஜராகின அல்லாஹ்வுடைய தூதரே, ஹல் தத்ரி மா ஹக்குல் இபாதி அலல்லாஹி இதா ஃபஅலு தாலிக், அதை அடியார்கள் செய்துவிட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். அல்லா யுஅஸ்ஸிபஹும், தௌஹீதில் அவர்கள் முழுமையாகிவிட்டால் அல்லாஹ்விற்கு அடியார்கள் மீதுள்ள கடமை அவர்களை பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வேதனையிலிருந்து, நரகத்திலிருந்து. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உலகம் அளவு நீங்கள் நன்மை தீமைகளை கொண்டு வந்தாலும் அதில் ஷிர்க் இல்லை என்றால் அல்லாஹ் சொல்லுவதாக, அதற்கு ஏற்றால் அந்த உலகம் அளவு பாவங்களுக்கு லஅதை தூக்க பி குராபிஹா மஃஃபிரத்தன், அந்த அளவு நன்மைகளை கொடுத்து விடுவான் என்று. தௌஹீதை பாதுகாத்தால் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். தௌஹீதை பாதுகாக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்து அல்லாஹ் அவர்களை விலக்கி விடுவான். தௌஹீதுக்கு பிறகு
ஒரு முஃமின் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பாதுகாப்பை பாதுகாக்குமாறு அல்லாஹ் சொல்கிறான். ஹஃபிழூ அலா ஸலவாத். எதை அல்லாஹ் பாதுகாக்க சொல்கிறான்? அல் ஹஃபீத். எதை பாதுகாக்க சொல்கிறான்? தொழுகைகளை பாதுகாருங்கள். வல்லதீன ஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன். முஃமின்கள் தொழுகைகளை பாதுகாப்பார்கள். தொழுகையுடைய நேரங்களை, அதனுடைய வரைமுறைகளை, அதனுடைய நிபந்தனைகளை, அதனுடைய சுன்னாக்களை, அதனுடைய நேரங்களை குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பார்கள். ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலா. பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் பாதுகாக்காமல். இவர்களுக்கு கையா என்று நரக ஓடை உண்டு. சஹாபாக்கள் சொன்னார்கள், தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுதல் அல்ல. அங்க கேட்டகரியே கிடையாது. தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்து. எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை, தொழுகைகளை பாதுகாருங்கள். வாய் பேச்சு அல்ல, தொழுகையை பாதுகாத்தல் என்பது அது ஒரு முயற்சி, அது ஒரு நஃப்ஸோடு செய்யக்கூடிய போர். தொழுகை இருந்தால் முஸ்லிம், தொழுகை இல்லை என்றால் காஃபிர். தொழுகையுடைய நேரத்தை பாழாக்கினால் முனாஃபிக். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன், எங்களுடைய காலத்தில் தொழுகையிலிருந்து தாமதமாவர்களை முனாஃபிக் ஆக நாங்கள் அறிந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம் சமூகமே வெற்றி என்பது இதில் இது இல்லாமல் கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க, தொழுதா வெற்றி கிடைச்சிருமா, தொழுதா அல்லாஹ்வுடைய உதவி வந்துருமா? தொழுதால் தான் அல்லாஹ்வுடைய உதவி சமூகத்திற்கு. யார் சுபுஹை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார். ஒருவர் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஒட்டுமொத்த சமூகமும் தொழுதால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு என்றால் அந்த சமூகத்திற்கு எப்படி எதிரிகளுடைய தாக்குதல் வரும்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ஹதீஸை மனதில் பதிய வையுங்கள், யார் தொழுகையை பாதுகாத்தாரோ அது அவருக்கு வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அது வெளிச்சமாக சாட்சியாக வெற்றியாக வராது. وقال يوم القيامة مع فرعون وهامان وقارون وأبي بن خلف. அவர்கள் நாளை மறுமையில் தொழுகையை பாதுகாக்காத காரணத்தால் ஃபிரஔனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபை இப்னு கலஃபோடு இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் எம் ஜமாஅத்தை சார்ந்தவர்களா? நம் ஊர் ஜமாஅத்தா இவங்கெல்லாம் ஃபிரஔன் எல்லாம். தொழுகை இல்லாதவங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம், ஆனால் அல்லாஹ்வுடைய தீன் இடம் கொடுக்காது. தொழுகை இல்லாதவன், தொழுகையை பாதுகாக்காதவன் நாளை மறுமையில் ஃபிரௌனோடு, ஹாமானோடு, காரூனோடு, உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்கோடு எழுப்பப்படுவான். நம்முடைய தொழுகை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை சீராக தொழுகிறாரோ, ருக்குஐ முழுமையாக்கிறாரோ, சுஜூதை முழுமையாக்குகிறாரோ, அப்போது தொழுகை சொல்லும், எப்படி என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்று. தொழுகையை முறையாக நிறைவேற்றாதவர்களுக்கு தொழுகை சொல்லும், என்னை எப்படி பாலாக்கினாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாலாக்குவாள் என்று. நம்முடைய தொழுகை எப்படி? ஃபோன் பேசிட்டே இருப்பார், இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் சொல்லி அல்லாஹ் அக்பர், ருக்கு, சுஜூத், அப்புறம் தஷஹுத், அப்புறம் சலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பேன். நம்முடைய தொழுகை, எப்போ ருக்கு செஞ்சோம், எப்போ சுஜூத் செஞ்சோம், எப்போ சுப்ஹான ரப்பிலா அலா, எப்போ சுப்ஹான ரப்பிலா அதீம், எதுவும் தெரியாது. பாதுகாத்தவர்களை நிதானமாக அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கிறோம் என்ற நினைவோடு நின்று, அதை குனியும் போது சுப்ஹான ரப்பியல் அஸீம், பணியும் போது சுப்ஹான ரப்பியல் அஆலா, உட்காரும் போது ரப்பி க்ஃபிர்லி என்று நிதானமாக திக்கரை ஓதி தொழுகையை முழுமையாக்கி தொழுதவர்களுக்கு தொழுகை துஆ செய்யும், யா அல்லாஹ் இவனை பாதுகாத்து விடு, என்னை எப்படி பாதுகாத்து விடு, அது போன்று. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவற்றை பாதுகாக்க வேண்டும். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். தங்களுடைய மர்ம உறுப்புகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகளை தவிர வேறு யாரிடத்திலும் அனுமதி இல்லாத முறையில் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இரண்டு உதடுகளை இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடியவற்றையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாப்பதற்கு எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு வாக்களிக்கிறேன். நாவை பாதுகாத்தல், அசிங்கமான அருவறுக்கத்தக்க வார்த்தைகளிலிருந்து, அல்லாஹ் தடுத்த செயல்களிலிருந்து, சொல்களிலிருந்து யார் தன்னை பாதுகாக்கிறாரோ அவரை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறரை பற்றி புறம் பேசாமல் உன் நாவை பாதுகாத்தால் உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். பிறருடைய மானத்தை பற்றி பேசாமல் உன்னை நாவை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், மானத்தை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் அதனால் தான் சொன்னார்கள், பிறருடைய குறையை மறைத்தால் அல்லாஹ் மறைப்பான், வெளிப்படுத்தினால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எங்கு அவருடைய வீட்டிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. வஹ்ஃபது அய்மானக்கும், வாக்குறுதிகளை பாதுகாருங்கள். முஃமின்கள் வாக்களித்தால் பாதுகாப்பார்கள், ஒன்றை சொன்னால் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களைத்தான் புகழ்ந்து சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லி ஹுதூதில்லாஹி வபஷ்ஷிரில் முஃமினீன். சொர்க்கத்திற்கு பகரமாக அல்லாஹ் உயிர்களை விலைக்கு வாங்கி கொண்டார் என்று முஃமின்களை அல்லாஹ் புகழும் போது சொல்கிறான், வல் ஹாஃபிதூன லி ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரைமுறைகளை அவர்கள் பாதுகாப்பார்கள். அல்லாஹு அக்பர்.